விலைமதிப்பற்ற தருணம்னு இந்த தருணத்தை சொல்ல முடியும். மேகம் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிற, என்னுள் கரைந்து போய் கொண்டிருக்கிற அந்த பொழுதை பார்க்க முடிகிறது. இயற்கையோடு மனிதனும், மனிதனோடு இயற்கையும் இணைகிற இந்த தருணங்கள், இந்த பொழுதுகள் வார்த்தைகளால் சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் இந்த இயற்கையோடு இணைந்த பயணத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த சூழல், இந்த அழகான பொழுதுகள் நமக்கு கற்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த பசுமையோடு, இந்த மேகத்தோடு, இறைவனுடைய படைப்பின் அத்தாட்சிகளோடு உங்களோடு இந்த பதிவுகள் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மேகக்கூட்டம் எப்படி கடந்து போயிட்டுருக்கு, பின்னாடி வெள்ளையே தெரிகிறது எல்லாமே மேகம் தான். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. மாஷல்லா, அப்படியே படர்ந்து அந்த அந்த தேயிலை தோட்டத்தின் மீது அப்படியே படர்ந்து அதை கவர் பண்ணிக்கிட்டே வருது. இறைவனுடைய அருள் எப்படி நம் மீது படருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி. இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் தெளிவாக, அந்த மேகம் எப்படி ட்ராவல் ஆகி கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு. மாஷல்லா, அப்படியே அந்த மேகக்கூட்டம் முழுதும் சூழக்கூடிய பொழுது, முழுதும் சுற்றிலும் மலைகள், அந்த மேகம் வந்து அப்படியே மிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பொழுது, இந்த இடம் எவ்வளோ வெளிச்சமாக தனித்துவமாக தெரியுதுல. இறைவன் மிகப்பெரியவன். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர்.